எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் பேசுகிறேன். பிபிஜி மீடியாவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கில் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய கிராக்குங்க, இந்த மாதிரி பெருசாக உடஞ்சி போனது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம மேசனை வச்சு மேசனரி ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிராக்ஸு, அதாவது இந்த ஒரு 4 mm லேருந்து 5 mm குள்ளே பார்க்கும்போதே தெரியும். அதை நம்ம வந்துட்டு ஒன்று உடச்சி மேசனை வச்சு வேலை செய்யலாம், இல்லை இந்த மாதிரி மிஷினை வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக வந்துட்டு குரூவாக மாதிரி ஒரு சின்ன காடி மாதிரி எடுத்துடணும். ஒரு ஆப்பிளை வந்துட்டு வி ஷேப்பில் கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம், அதாவது தண்ணினா ப்ரஷில், வேஸ்ட் ப்ரஷில் வந்து தண்ணி போட்டு உள்ளே நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற டஸ்ட்டு பார்ட்டிகள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் டியூலக்ஸில் இந்த 20 mm கிராக் பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு அந்த கேப்பில் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணுறதுன்றது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு சில டைமில் உள்ளே இழுத்துரும். அந்த கேப்லேருந்து காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் வந்து உள்ளே இழுத்துரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு கோட்டு கூட வந்துட்டு மேலே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இது 24 hours வந்துட்டு கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரைங் டைம் கொடுக்கணும் இந்த பேஸ்ட் வச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பிர்லா வால்கேர் புட்டி, நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வால்கேர் புட்டியில் எந்த சிமெண்ட் பேஸ் வால்கேர் புட்டி எந்த ப்ராண்டில் வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே புட்டியை வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் 150 வாட்டர் எமரி ஷீட்டை வச்சு நல்லா நீட்டாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த கேப்பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதில் அந்த சுவரோட மட்டத்துக்கு உங்களுக்கு புட்டியெல்லாம் நின்று, தேவையில்லாத புட்டி எல்லாமே அந்த பல்ஜானா மாதிரி இருக்கும் இல்லைங்களா, வீங்கினா மாதிரி இருக்கும் அந்த இடம் மட்டும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீட்டாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் மட்டதுமாக வந்துடும் சவுத்துக்கு மட்டமாக. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி நம்ம பில்டிங்கில் நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 inch மாஸ்கிங் டேப் வாங்கி நியூஸ் பேப்பரை வச்சு லைட்டு, சுவிட்ச் பாக்ஸு, பேனலு, இந்த எல்லாத்தையுமே வந்து நீட்டாக பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டஸ்ட்டெல்லாம் போய் ஒட்டாது, பெயிண்ட்டு முக்கியமாக வந்துட்டு அதில் ஒட்டி துடைக்க வேண்டிய கஷ்டம் இருக்காது. அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் வால் ப்ரைமர் ஏஷியனில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வால் ப்ரைமர் அடிக்கலாம், எக்ஸ்டீரியராக இருந்தால், இன்டீரியராக இருந்தால் இன்டீரியர் வால் ப்ரைமர். அப்படி இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக குவாலிட்டியாக போகணும் அப்படின்னா ஏஷியன்லேயே ஸ்மார்ட் கேர் டேம் ஷீத்துன்னு சொல்லுவாங்க, இதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது நல்லாவே வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் உங்களுக்கு செயல்படும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி அதுக்கான ஒவ்வொரு ப்ரைமருக்கும் ஒவ்வொரு ஈஸ்டில் ப்ரைம் தண்ணியை கலக்கிற மாதிரி இருக்கும், கலந்து நீங்கள் நீட்டாக ப்ரைமர் கோட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதில் என்ன நமக்கு எதுவுமே மறையிலையே அந்த கிராக் எல்லாமே அப்படியே தெரியுது அந்த தழும்பெல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ப்ரைமருங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ப்ரைமருங்கிறது சவுத்துக்கும் பெயிண்ட்டுக்குமான ஒரு பசை மாதிரி தான், போஸ்டர் ஒட்டும்போது நம்ம பசை தடவி ஒட்டுற மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் கலர்லாம் நம்மளுக்கு அப்ளை ஆகாது, ஒன்லி ஒரு லைட் ஒயிட்டாக வரும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஷியனில் ரோயல் எமல்ஷனில் ஒயிட்டை வாங்கி நீட்டாக அதை வந்துட்டு 1 லிட்டருக்கு நான் வந்துட்டு ஒரு 250 ml இல்லை ஒரு 300 ml தண்ணியை தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி இது வந்து 4 லிட்டர் டப்பா. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்மூத்தான ரோலர் வேணும் அப்படின்றது ஏஷியன்லேயே பார்த்தீங்கன்னா ரோலர் 800 அப்படிங்கிற ரோலரை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரோலரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எமல்ஷனுக்கு ஸ்மூத்தாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதுக்காக தான் அந்த சர்ஃபேஸ் வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்மூத்தான ரோலர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ தண்ணி நம்ம அந்த எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுங்கிறது ஏஷியனில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதுலேயே இருக்கும், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ரோலரை அந்த பெயிண்டில் நல்லா அந்த எமல்ஷனில் நீட்டாக டிப் பண்ணிவிட்டு பக்காவாக இந்த மாதிரி நீட்டாக ஒரு பேட்ச் இல்லாமல் நீட்டாக உருட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நீட்டான ஒரு வால், அதாவது அதை விட முக்கியமாக குவாலிட்டியான ஒரு வாலை நம்ம கொண்டு வந்துடலாம். இது கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அடுத்தடுத்து வர வீடியோக்களில் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேள்வியை கேளுங்கள், அதுக்கான பதிலை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது 2 coats அடிச்சிருக்கு ராயல் எமல்ஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டெஃப்லான் கோட்டிங் இருக்குது அந்த பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்துட்டு பிளாஸ்டிக் பெயிண்ட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷீன் இருக்கும், வால் பார்க்கும்போதே ஒரு ஷைன் இருக்கும். இதில் வந்துட்டு ஏதாச்சும் கரப்பட்டாலும் எதுனா பட்டாலும் நம்ம இந்த மாதிரி தொடச்சிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.